தமிழ்நாடு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தேர்தல் வெற்றிக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2016 ஆண்டு தமிழ்நாடு சட்டசபை பொது தேர்தலின் போது பணப்பட்டுவாடா காரணமாக அரவக்குறிச்சி தொகுதி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இதன் பின்னர் நடைபெற்ற இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார். அவரின் வெற்றிக்கு எதிராக செந்தில் பாலாஜியை எதிர்த்து போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தி கழகத்தைச் சேர்ந்த கீதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததுடன் கீதாவுக்கு அபராதமும் விதித்தது. முதலில் 30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு பின்னர் 10,000 குறைக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கீதா மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டனர். வழக்கு விசாரணையை அடுத்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அண்மையில் செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கை மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது.